மாஸ் வெல்கம் பேக் டு சிஎஸ்எஸ் சீரிஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ் ஃப்ளோட்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் ஃப்ளோட்டுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அது எதுக்காகனா ஒரு எலிமெண்ட் வந்து எந்த இடத்துல ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறக்காக இந்த ஃப்ளோட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு டிவ் எடுத்துக்கிறேன். அந்த டிவுக்குள்ளே ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்கு சிப்லிங்காக நான் ஒரு பேராகிராஃபை வந்து நான் இங்கே வந்து ரெண்டர் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோட்டில் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லெஃப்ட், ரைட், நன், இன்ஹெரிட்டன். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலரான டிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குறிப்பிட்ட ஸ்டைலிங் கொடுத்துருக்கேன். இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் கொடுத்துருக்குறேன். அதேமாரி பார்டர் வந்து 5 pixel சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் அதோட பேரண்ட் டிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 pixel சாலிட் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ தட் என்னென்ன டிவ் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கணும் அதோட டிவ்லாம் எனக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும். அதனால தான் இங்கே வந்து பார்டரை வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் இங்கே வந்து இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ளோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் லெஃப்ட் கொடுத்த பிறகு இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு அந்த ஓட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃப் ரேப் கீழே வந்துருந்துச்சு, அது அப்படியே இமேஜுக்கு சைட் பை சைடாக நம்மளுக்கு ரெண்டர் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நல்லா ரைட்டுக்கும் பண்ண முடியும். நான் இங்கே வந்து ரைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் ரைட் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. அந்த டிவோட வித் எவ்வளவோ அந்த டிவுக்கு உண்டான ரைட் ஃபுல் ரைட் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஃப்ளோட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். பட் இந்த ஃப்ளோட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இது ரெஸ்பான்சிவாகவும் இருக்காது. ஸோ இது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்ஸ் இருக்குது, பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ் கேஸ் கம்மி தான். பட் இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுனால இந்த ஃப்ளோட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.